Hi friends, welcome to DCC. This is Daniel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்ல ரெகுலரா கேட்குற ஸ்ட்ராட்டஜிக்கு கரெக்டா. ஸோ இப்போ எந்த எக்ஸாம் எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கே கேட்குறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கே எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா, ரீசெண்டாக வர கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கே படிப்பீங்க. ஸோ அப்படி படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய இதை கவர் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ இன்கேஸ் இப்போ பவர் பிளான்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மல் பவர் பிளான்ட்டு, நியூக்ளியர் பவர் பிளான்ட், இது மாதிரி என்னென்னா ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு என்னது ஞாபகத்தில் இருக்கும், அந்த ஃபுல் டாப்பிக்கை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கே படித்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கனாலும் அப்போ மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மறந்துடும். சரியா? ஸோ நம்ம அது மாதிரி நம்மளுக்கு மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக்காவாக இருக்கட்டும் இல்லை கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன க்ளூ வச்சு ஹிண்ட்டு வச்சு படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்னன்னா அது மறக்கவே மறக்காது. நீங்கள் வைக்கிற க்ளூ வந்து மொக்கையாக இருக்கலாம், சீப்பாக இருக்கலாம், அது மேட்டரே கிடையாது. ஆனால் என்னென்னா உங்களுக்கு மறக்காத மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தெர்மல் பவர் பிளான்ட். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது, அதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம், சின்ன சின்ன ஹிண்ட்டோட. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஹிண்ட் சொல்கிறேன். ஓகேவா? சரி, நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் என்னென்னா திரிபுரா. ஸோ திரிபுராவில் இருக்கிற தெர்மல் பவர் பிளான்ட் என்னென்னா பல்லத்னா. ஓகேவா? ஸோ பல்லத்னா தெர்மல் பவர் பிளான்ட். இதை நம்ம எப்படி ஞாபகம் அப்படின்னா, திரிபுரானா திரின்னு ஞாபகம். திரிபுரான்னு திரி, நீங்கள் கண்டபடி ஊர் சுற்றி திரியிறீங்க. ஓகேவா? நீங்கள் கண்டபடி திரிஞ்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பல்லை உடச்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சொல்ல புரிஞ்சா? நீங்கள் கண்டபடி திரியிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், பல்லை உடச்சிருவாங்க இல்லையா? பால் வந்து திரிஞ்சிரும், பால் வந்து திரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ பால்னா பல்லத்துனா, ஓகேவா, திரிஞ்சிரும்னா திரிபுரா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கேரளா. ஓகேவா? ஸோ கேரளானாலே உங்களுக்கு தெரியும், கேரளாவில் உங்களுக்கு என்னது நிறைய கோவில் இருக்கா, கரெக்டாக? ஸோ ஐயப்பன் கோயில், சோட்டானி பகவதி அம்மன், இது மாதிரி நிறையா கோயில் இருக்கும். ஸோ கேரளானா கோயிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கேரளாவில் இருக்கிற கோவில் தான் யார் இருக்காங்கன்னா, பிரம்மா. கேரளாவில் பிரம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குளத்தில் கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒரு சும்மா ஹிண்டுக்காக தான் சொல்கிறேன். கேரளாவில் என்ன பண்ணுறாங்க, பிரம்மாவுக்கு ஒரு குளத்தில் கோவில் கட்டியிருக்காங்க. கேரளானா கேரளா தான், பிரம்மா அப்படின்னா பிரம்மபுரம், குளம் அப்படின்னா காயன்குளம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாப். ஓகேவா? மோஸ்ட்லி குருன்னு வந்துட்டாலே பஞ்சாப், அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? குருன்னு வந்துட்டாலே என்னது பஞ்சாப். அப்படி இல்லைன்னா வேறு நீங்கள் எப்படி ஞாபகிக்கலாம்னா, இன்னொன்று ஈஸியாக ஞாபகிக்கணும்னா, எல்லா குருவும் பஞ்சு பேசுவாங்க. குரு வந்து என்னப்பா பண்ணுவாங்க, ஓவராக பஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னு ஞாபகிச்சுங்க. எகெயின் சொல்கிறேன், குருன்னு வந்துட்டாலே என்னது பஞ்சாப். ஸோ குருன்னா பாருங்கள், குரு கோவிந்த் சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட், குரு ஹர்கோபிந்த் தெர்மல் பவர் பிளான்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹரியானா. சரியா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது ஹரியானா. ஸோ ஹரியானா அப்படின்னா நீங்கள் வந்து எதை ஞாபகிச்சிக்கிங்கன்னா, ஹரியானானா அரியணை அப்படின்னு ஞாபகிச்சிங்க. ஓகேவா? ஹரியானான்னு என்னது அரியணை. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ராஜீவ்காந்தி. ஓகேவா? ஸோ ராஜீவ்காந்தி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ராஜீவ்காந்தி வந்து என்னது முன்னாள் பிரதமரா, ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமராக இருக்கும்போது என்னது அரியணையில் உட்காந்துருப்பாரா, உட்காந்துருக்கிறாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார், யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுவாங்களோ அவங்கள என்ன பண்ணிடுவார், பந்து மாதிரி தூக்கி போட்டு மிதிப்பார் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. சும்மா ஹிண்டுக்கு தான். ஹரியானா அரியணை. ஓகேவா? அரியணையில் யார் உட்காந்துருக்கா, இல்லை காந்தின்னு கூட வச்சுங்க, அரியணையில் உட்காந்துருக்கா காந்தி, யார் தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவார், பந்து மாதிரி தூக்கி போட்டு மிதிப்பார் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. அரியணைனா ஹரியானா, காந்தினா ராஜீவ்காந்தி, பந்துனா தீன் பந்து சோட்டுராம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கர்நாடகா. ஓகேவா? இதை நம்ம எப்படி ஞாபகம்னா, கர்நாடகாவை கர்ணான்னு ஞாபகிச்சுங்க. கர்நாடகாவை என்ன ஞாபகிங்க, கர்ணா. ஸோ கர்ணாவும் ராயும், கர்ணாவும் ராயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூலில் பெல் அடித்தோன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா, கொட்டிக்கிறதுக்கு உடுப்பி ஹோட்டல் போயிடுவாங்க அப்படின்னு ஞாபகிச்சுங்க. கர்ணாவும் ராயும் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் பெல் அடித்தோன்னு எங்கே போயிடுறாங்க, சாப்பிட்றதுக்கு உடுப்பி ஹோட்டலுக்கு போகிறாங்க. கர்ணானா கர்நாடகா, ராய்னா ராய்ச்சூர் சூக், பெல்லுனா பெல்லாரி, உடுப்பி ஹோட்டல்னா உடுப்பி. ஓகேவா? ஸோ அடுத்த பாருங்கள்,
ஜார்க்கண்ட். ஓகேவா, இந்த ஜார்க்கண்டை காண்டுன்னு ஆச்சுங்க. ஜார்க்கண்டுனா காண்டு, காண்டுன்னா கோபம்னு சொல்லுவோம்ல, ரொம்ப காண்டாயிட்டோம் அப்படின்னு. ஓகேவா, ஸோ காண்டுன்னா என்னது? கோபம். சரி, ஜார்க்கண்ட்னா காண்டு. காண்டாகிற யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரா. ஸோ சந்திராவை, ஓகேவா, சந்திராவை பார்த்து ஒருத்தவன் பொக்கை அப்படின்னு சொல்கிறான். சந்திராவை பார்த்து ஒருத்தன் என்ன சொல்கிறான்? பொக்கைன்னு சொல்கிறான். அதை அவன் பார்த்துடுறா. யார்? சந்திரா பார்த்துடுறா. சந்திராவை பொக்கைன்னு சொல்கிறத பார்த்துடுறா. பார்த்துட்டு என்ன பண்ணுறா? கொடூர காண்டா, கொடூரமாக இருக்கு, காண்டாகிறா. சொல்ல புரிஞ்சா? ஜார்க்கண்ட்னா காண்டு. யார் காண்டாகிறா? சந்திராங்கிறவ. அவளை யாரை பார்த்து பொக்கைன்னு சொல்கிறாங்க, அதை அவள் பார்த்துட்டு என்ன பண்ணுறா? கொடூர காண்டாகிறா. ஓகேவா, சந்திரானா செகாண்டுனா ஜார்க்கண்ட், சந்திரானா சந்திரபூர், பொக்கை அப்படின்னா பொக்காரோ, பாத்திரானா பத்ராட்டு, கொடூரமானா கொதேர்மா. ஓகேவா, சாரி கொடேர்மா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெல்லி. சரி, டெல்லியில் வந்து டெல்லியில் எப்போ பார்த்தாலும் என்னவாக இருக்குன்னா பதற்றமாக இருக்கும். டெல்லியில் எப்பொழுதுமே என்னவாக இருக்கும்? பதற்றமாக இருக்கும். அதை போக்குறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாநிலத்தோட ராஜா, டெல்லியில் எப்போ பார்த்தாலும் என்னவாக இருக்கும்? பதற்றமாக இருக்கும். அதை சரி பண்ண ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்திரனுக்கு பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. சொல்ல புரிஞ்சா? டெல்லியில் எப்பொழுது என்னவாக இருக்கும்? பதற்றமாக இருக்கும். அதை சரி பண்ண ராஜா என்ன பண்ணுறாரு? இந்திரனுக்கு பூஜை பண்ணி என்ன பண்ணுற எல்லாத்துக்கும் பிரசாதமாக கொடுக்குறாரு. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீகார். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னது? பீகார். ஸோ பீகார் அப்படின்னா பீர் அப்படின்னு ஆச்சுங்க. பியர். ஓகேவா, பீகார்னா பீர். எகெயின் சொல்கிறேன், ஒரு ஹிண்ட்டுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேவா, வேறு எதுக்கும் கிடையாது. பீகார்னா பீர். ஓகேவா, எல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பீர் வாங்குறதுக்கு எல்லாரும் பாருக்கு போகிறாங்களோ இல்லையோ, சொல்ல புரிஞ்சா? பீர் வாங்க என்னது? பாரை நம்பி போகிறாங்களோ இல்லையோ, எல்லாருமே முழுசாக நம்பி போகிற ஒரே இடங்கன்னா கல்யாணம். ஏன்னா கல்யாணத்தில் தான் என்ன பண்ணுவாங்க? பேச்சுலர் பார்ட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. எகெயின் சொன்னால் ஒரு ஹிண்ட்டுக்காக தான் சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா, பீகார் என்ன சொன்னால் பீர். எல்லாம் பீர் வாங்க என்னது? பாரை நம்பி போகிறாங்களோ இல்லையோ, முழுசாக நம்பி போகிற இடம் என்னது? கல்யாணம். ஓகேவா, ஸோ பார் அப்படின்னா பீர்னா பீகார், பார்னா இந்த ரெண்டுமே. ஓகேவா, பரௌனி பார். ஓகேவா, பரௌனி பார், பார்னா. நம்பினா நபிநகர், முழுசானா முசஃபர்பூர், முசஃபர்பூர். ஓகேவா, கல்யாணனா ககல்கான், ககால்கான். ஓகேவா, கல்யாணம் என்னது? ககால்கான். எகைன் சொல்கிறேன், பீர் வாங்க என்னது? பாரை நம்பி போகிறாங்களோ போகிறாங்களோ இல்லையோ, எங்கே போவாங்க முழுசாக நம்பி போகிறது? கல்யாணத்தை. அப்புறம் ஞாபகிக்கங்க. அடுத்தது சட்டீஸ்கர். இந்த சட்டீஸ்கரில் இதை மட்டும் ஞாபகிக்கங்க, சேட். ஓகேவா, சட்டீஸ்கர்னு என்னது? சேட். அப்படி ஞாபகிக்கங்க. சரி, இப்போ சேட்னா என்னது? நீங்கள் சேட் பண்ணுறான்னு ஞாபகிக்கங்க. சேட் பண்ணுறா யார் யார் அப்படின்னா மேகா. மேகா வந்து அடிக்கடி என்ன பண்ணுவோம்னா சேட் பண்ணுவாள். யார் கூடனா? அவள் ஃப்ரெண்டு டாக்டர் ஷாமா கூடையும், மற்ற பிள்ளைங்க கூடையும். சொல்ல புரிஞ்சா? சேட் பண்ணுறா சட்டீஸ்கர்னா சேட்டு. யார்? மேகா வந்து சேட் பண்ணுறா. யார் கூட? அவள் ஃப்ரெண்டு டாக்டர் ஷாமா கூடையும், மற்ற பிள்ளைங்க கூடயும் சேட் பண்ணுறா. அவள் அடிக்கடி சேட் பண்ணுறதை பார்த்து என்ன பண்ணுறாங்க? அவங்க வீட்டில் சீப்பாக திட்டிடுறாங்க. அவங்க வீட்டில் என்ன பண்ணிடுறாங்க? சீப்பாக, சிப்பாட்டுன்னு இருக்கா, ஸோ சீப்புன்னு ஆச்சுங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப சீப்பாக திட்டிடுறாங்க. உடனே அவள் என்ன பண்ணுறா? கோபமாக வீட்டை விட்டு கிளம்புறா. அதுவும் எப்படி கிளம்புறா? டியோலாம் அடிச்சுட்டு, அதான் சென்ட்டு, சென்ட் அடிச்சு என்ன பண்ணுறா? கோபமாக கிளம்புறா. அப்படின்னு ஞாபகிங்க. திரும்ப சொல்கிறேன், சேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவள் பேர் என்ன? மேகா. யார் கூட? அவள் ஃப்ரெண்டு டாக்டர் ஷாமா கூடையும், மற்றவங்க பிள்ளைங்க கூடையும் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க வீட்டில் சீப்பாக திட்டிடுறாங்க. உடனே அவள் கோபமாக போகிறா. எப்படி போகிறா? டியோ சென்ட் அடிச்சுட்டு, அந்த ரணகலத்தில் என்ன பண்ணுறா? சென்ட் அடிச்சுட்டு கிளம்புறா. ஓகேவா, ஸோ சேட்னா சட்டீஸ்கர், மேகானா ஜிந்தல் மேகா, டாக்டர் ஷாமா டாக்டர் ஷாமா தான், பிள்ளைனா பிலாய் எக்ஸ்பான்ஷன், சீப்பா அப்படின்னா சிப்பாட், கோபமானா கோர்பா, டியோ சென்டர்னா ஹேஷ்டியோ. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குஜராத். ஓகேவா, ஸோ குஜராத்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? இப்போ வந்து இன்னொருத்தர் ஞாபகம் வரும். முன்னாடி குஜராத்னாலே நம்மளுக்கு யாருக்கு ஞாபகம் வரும்? காந்தி. காந்தி பிறந்த ஸ்டேட் தான் என்னது? குஜராத்தா. ஸோ குஜராத்தில் எங்கே பிறந்திருப்பாரு? போர்பந்தரில் பிறந்திருப்பாரா? சரி, இப்போ குஜராத்னா காந்தியை ஞாபகிச்சுங்க. இதுவும் காந்தி, இதுவும் காந்தின்னு ஞாபகிச்சுங்க. ஓகேவா, காந்தி. ஸோ காந்தி நகர், ஜனூர், காந்தர்.
ஜனோர் காந்தர் காந்தரை காந்தின்னு ஞாபகத்துக்குங்க எகைன் சொல்கிறேன் குஜராத்தில் யாரும் ஞாபகத்துங்க காந்தி ஸோ காந்தி வந்து என்ன பண்ணுறாரு யூகேயில் போய் படிச்சுட்டு வராரு ஓகேவா படிச்சுட்டு என்னது ஏர்போர்ட்லேருந்து இறங்கும் போது எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாரு நம்ம முறப்படி வணக்கம் சொல்லிட்டு வராரு சொல்ல புரிஞ்சா குஜராத்தில் யார் பிறந்தார் காந்தியா காந்தி எங்கேருந்து படிச்சுட்டு வந்தார் யூகேயில் படிச்சுட்டு வராரு வரும்போது எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்கிறாரு வணக்கம் சொல்லிட்டு அவர் பாட்டி வீட்டுக்கு போகிறாரு அப்போ தான் அவருக்கு ஒரு நியூஸ் வருது காவா கட்சி சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறோம் ஓகேவா காவா அப்படிங்கிற கட்சிக்காரங்க வந்து உங்களை பார்க்க வராங்க சரியா அரசியலில் சேர்றதுக்காக அப்படின்னு ஒரு நியூஸ் அவர் காதுக்கு வருது உடனே ஷபா இவங்கள்ட்ட மாட்டிக்கக்கூடாது சொல்ல புரிஞ்சா ஷபா இவங்கள்ட்ட மாட்டிக்கக்கூடாது அவங்ககிட்ட சிக்கக்கூடாது அவங்களுக்கு முன்னாடி முந்திரா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு எஸ்ஐ என்ன பண்ணுறாரு சுறா மாதிரி பறந்து போயிடுறாரு இல்லையா சரட்டுன்னு போயிடுறாரு எப்படியோ ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்ல புரிஞ்சா எகைன் சொல்கிறேன் குஜராத்தில் பிறந்தவர் தான் யார் காந்தி சரியா அவர் எங்கேருந்து வராரு யூகேலேருந்து வராரு வரும்போது என்ன பண்ணுறாரு பாரம்பரிய முறைப்படி எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு வராரு உடனே அவருக்கு ஒரு நியூஸ் வருது என்ன நியூஸு காவா கட்சியை சேர்ந்தவங்க அவங்கள பார்க்க வராங்க காவா கட்சியை சேர்ந்தவங்க பார்க்க வராங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது உடனே தலைவர் என்ன பண்ணுறாரு ஷபா அவங்கள்ட்ட மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஷபா மாட்டிக்கக்கூடாது சிக்கிக்கக்கூடாது அவங்களுக்கு முன்னாடி முந்திரா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு எஸ்ஐ சரட்டுன்னு அங்கேருந்து என்ன அங்கேருந்து சரட்டுன்னு எஸ் ஆயிடாது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க எகைன் சொல்கிறேன் காந்தினா காந்தி நகர் இன்னொன்று என்னது ஜனோர் காந்தர் வேறு யூகேலேருந்து வர்றாருன்னு என்னது உக்காய் சரிங்களா வணக்கம் சொல்கிறாருன்னா வனக்போரி காவாஸ் கட்சி காவா கட்சினா காவானா காவாஸ் கட்சினா கச் ஓகேவா சபா மாட்டிக்கக்கூடாதுன்னா சபர்மதி சிக்கிக்கக்கூடாதுன்னா சிக்கா முந்திரா அப்படின்னா முந்திரா எஸ்ஆ எஸ்ஆயிடுறாரு அப்படின்னா எஸ்ஆர் பவர் சரட்டுன்னு போயிடறாருன்னா சூரட் லிக்னைட் ஓகேவா சரி நெக்ஸ்ட் ஸ்டேட் போயிடலாம் ஸோ ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா ஓகேவா ஸோ ஒடிசா அப்படின்னா ஓடி போகிறாங்கன்னு நான் வச்சுக்கோங்க ஒடிசானா என்னது ஓடி போகிறாங்க யார் ஓடி போகிறாங்கன்னா சுகு வந்து வேதா அப்படிங்கிறவங்க கூட ஓடி போயிடுறா சொல்ல புரிஞ்சா ஓடி போகிறாங்க யார் சுகுங்கிறவன் வேதா கூட ஓடி போயிடுறா அதை கேட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிபி வந்துருச்சு ஸோ ஐபியை சும்மா ஒரு பிபின்னு நான் வச்சுக்கோங்க அதை கேட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துருச்சு பிபி வந்துருச்சு இன்கேஸ் அவங்க ரெண்டு பேரும் கையில் மாட்டினா என்ன பண்ணிடுவாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களும் ஊர்க்காரங்களும் சேர்ந்து தாழ்ச்சி எடுத்துருவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க எகைன் சொல்கிறேன் ஒடிசானா ஓடி போகிறாங்க யார் யாரும் சுகுவும் வேதாவும் அதை கேட்டு அவங்க வீட்டில் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு பிபி வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் கையில் மாட்டினா என்ன ஆயிடுவாங்க தாளிச்சு எடுத்துருவாங்க ஸோ சுகு அப்படின்னா ஜார் சுகுடா வேதா அப்படின்னா வேதந்தா வேதந்தா அலுமினியம் இல்லை வேதாந்தா அலுமினியம் பிபி வந்துடும்னா ஐபி தாளிச்சு எடுத்துருவாங்கன்னா தாழ்ச்சர் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டேட் போயிடலாம் அதேமாரி ஓடி போகிறாங்கன்னா ஒடிசா அடுத்த ஸ்டேட் பாருங்கள் உத்தரகாண்ட் ஸோ உத்தரகாண்டில் இதை மட்டும் எடுத்துக்கங்க ஜார்க்கண்டை தான் காண்டுன்னு நான் வச்சுக்க சொன்னேன் ஓகேவா ஸோ ஜார்க்கண்டை காண்டுன்னு சொன்னா யார் அங்கே காண்டாகிறா சந்திராங்கிறவ காண்டாவான்னு சொன்னா ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உத்தரகாண்ட்னா இந்த ஸ்டார்டிங் நம்மளோட உத்தர்ன்னு இருக்கா இந்த உத்தரை அத்தர்னு ஞாபகம் வச்சுங்க உத்தரை என்ன ஞாபகம் வச்சுங்க அத்தர் ஸோ அத்தர் வந்து யார் வாங்குறாங்கன்னா கோடி கோடியாக நிறைய பேர் அத்தரை என்ன பண்ணுறாங்க கோடி கோடியாக கொடுத்து வாங்கி சில்லுன்னு இருக்க இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும் ஜஸ்ட் ஹிண்டுக்கு தான் ஓகேவா நான் யோசிச்சு பார்த்தேன் இவ்வளோ தான் வந்துச்சு ஓகேவா எகைன் சொல்லிடுறேன் உத்தரகாண்ட் என்னது ஸ்டார்டிங்கை மட்டும் உத்தரை அத்தர் ஞாபகம் வச்சுங்க நிறைய பேர் அத்தரை என்ன பண்ணுவாங்க நல்லா ஹையெண்டாக இருக்கிற அத்தரை என்ன பண்ணுவாங்க கோடி கோடியாக கொடுத்து அதை என்ன பண்ணுவாங்க ரொம்ப நாள் வரணும் என்ன பண்ணுவாங்க சில்லாக இருக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அத்தர் அப்படின்னா உத்தரகாண்ட் கோடி கோடியானா கோத்ரி சில்லுங்கிற இடத்துலனா சில்லா ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க பெங்கால்னு இருக்காத பெண்கள் ஞாபகம் வச்சுங்க வெஸ்ட் பெங்கால்னு இருக்கா சொத பெங்கால பெண்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இது ஒரு கற்பனை தான் ஓகேவா பெண்கள்னோடனே ஸோ அவங்களோட டாமிட் அப்படிலாம் கிடையாது சும்மா ஒரு இது ஹிண்ட்டுக்கு தான் பெண்கள் ஸோ பெண்களில் ஒருத்தி தான் துர்கா ஓகே ஒரு ஊரில் நிறையா பெண்கள் இருக்காங்க அந்த பெண்களில் ஒருத்தி தான் யார் துர்கா அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு புறாவை சொல்ல புரிஞ்சா பெண்களில் ஒருத்தியான துர்கா புறாவை என்ன பண்ணுறான்னா பறனை இழுத்துட்டு போய் அது கூட சண்டை போட்டு அதை சாகடிச்சு கொலை பண்ணி என்ன பண்ணுறா பேகுக்குள்ளே போட்டு பொட்டணமாக சுற்றி வீட்டில் போய் என்ன பண்ணுறா பந்தியில் போட்டு சாப்பிட்றா அப்படின்னு வச்சுக்கோங்க
திரும்ப சொல்கிறேன், பெண்களில் ஒருத்தியான துர்கா வந்து புறாவை என்ன பண்ணுறா, பரபரன்னு இழுத்துட்டு போய் அது கூட சண்டை போட்டு அதை சாகடிச்சு அதை கொலை பண்ணி என்ன பண்ணுறா, பேகுக்குள்ளே பொட்டணமாக சுற்றி வீட்டில் போய் சமைச்சு என்ன பண்ணுறா, பந்தியில் போட்டு சாப்பிட்றா. எகைன் சொல்கிறேன், பெண்கள் என்னது வெஸ்ட் பெங்கால், துர்கா வந்து புறா அப்படின்னா துர்காபூர், பரபரனா ஃபராக்கா, சண்டை போடுறானா சாண்டல்டி, சாகடிக்கிறா அப்படின்னா சாகர்டிகி, கொலை பண்ணுறனா கோலகத், பேக்கில் வச்சுனா பேக்ரேஸ்வர், பந்தியில் வச்சு சாப்பிட்றான்னா பந்தல். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ராஜஸ்தான். ராஜஸ்தான்னா ராஜாவை நான் வச்சுக்கோங்க. ஸோ ராஜ் ராஜ்னு வந்துடும். ஓகேவா? ராஜஸ்தான் என்னது ராஜ், ஸோ ராஜான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ராஜா என்ன பண்ணுறாருன்னா அடிக்கடி அந்தப்புறம், அந்தனா அந்தப்புறம், அந்தப்புறம் கோட்டைக்கு போகிறாரு. சொல்கிற புரிஞ்சா? அந்தப்புறத்தில் அந்தப்புறம் கோட்டைக்கு போகிறாரு. எகைன் சொல்கிறேன், ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு, அந்தப்புறம் கோட்டைக்கு போகிறாரு. ஏன் அப்படின்னா அங்கே தான் பார் இருக்கும். ஆல்ரெடி இன்னொரு இடத்துல பார் பார்த்தோம்ல, எங்கே, பீகாரில், கரெக்டாக. ஸோ பீகார், பீகார்னா பீர் ஞாச்சுக்கு சொன்னா, ஸோ அங்கே பார் அப்படின்னு பார்த்துட்டு போனால் அது இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது என்னது, பரௌனி அண்ட் பார் சூப்பர். ஓகேவா? பரௌனி தெர்மல் பவர் பிளான்ட், பார் சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட்டு. ஸோ அந்த பார் இந்த பார் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, அந்தப்புறம் கோட்டைக்கு போகிறாரு. ஏன் அப்படின்னா அந்த பாருக்கு போகும்போது அங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சிங் பண்ணுவாங்க பாட்டு. ஸோ அப்படிதான் வச்சுங்க இல்லையா, பாருக்கு போகும்போது அங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சிங் பண்ணுவாங்க. பாரில் போய் என்ன பண்ணுவார், சரக்கு அடிப்பாரா? என்ன பிராண்டு சரக்கு அடிக்கிறாருன்னா விஎஸ்ஓபி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பிராண்டு சரக்கு அடிக்கிறாரு, விஎஸ்ஓபி பிராண்டு சரக்கு அடிக்கிறாரு. ஓகேவா? அதாவது விஎஸ்ஓபி சரக்கை சாப்பிட்றாரு. ஸோ சப்ரா அப்படின்னா சாப்பிட்றாரு. அதுக்கு சைடிஷாக என்ன சாப்பிட்றாருன்னா ஈரல், கீரல்னா ஈரலும் சுறா புட்டும். ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்துருப்போம் சூரத் லெக்னைட், அது எங்கே, சரட்டுன்னு சொல்லணும் எங்கே, காந்தி, ஸோ குஜராத். ஸோ அந்த அது சூரத் லெக்னைட், இது சுரத்கர். ஓகேவா? ஸோ திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன், ராஜஸ்தான்னா ராஜா. ஓகேவா? ஒரு ராஜா எங்கே போவார், அந்தப்புறத்தில் இருக்க கோட்டைக்கு போகிறாரு. ஏன் அங்கே போகிறாரு, அங்கே பார் இருக்கும், பாரில் சிங் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க. அங்கே போய் என்ன பிராண்டு சாப்பிட்றாரு, விஎஸ்ஓபி சாப்பிட்றாரு, சாப்பிட்றாரு. அதுக்கு சைடிஷ் என்ன சாப்பிட்றாரு, ஈரலும் சுரா புட்டும். ராஜான என்ன சொன்னார், ராஜஸ்தான் ராஜ் வெஸ்ட் லிக்னைட். அதேமாதிரி அந்தப்புற கோட்டைனா அந்தனா, அந்தப்புறம்னு என்னது அந்தா, அண்டா. ஓகேவா? கோட்டைனா கோட்டா சூப்பர். பாரில் இருக்கிறவங்க சிங் பண்ணுவாங்கன்னா பார் சிங்ஸர். ஓகேவா? விஎஸ்ஓபி பிராண்டு சரக்குனா விஎஸ் லிக்னைட், சாப்பிட்றாருன்னா சப்ரா, ஈரல்னா கீரல் லிக்னைட், சுரா புட்னா சுரட்கர். நெக்ஸ்ட் ஸ்டேட் போயிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, ஆந்திரப்பிரதேஷ். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஆந்திரப்பிரதேஷுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தாமோதரன் அப்படிங்கிறவன். ஓகேவா? ஸோ தாமோதரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, சஞ்சீவி அப்படிங்கிறவன்ட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது, ஆந்திராவில் போய் ஒரு ராயல் ஃபேமிலிகிட்ட போய் சொல்ல புரிஞ்சா, தாமோதரன் வந்து சஞ்சீவியை கூப்பிட்டு ஆந்திராவில் ஒரு ராயல் ஃபேமிலி இருக்குது, அவங்கள நேரில் பார்த்து போய் சிம்மு வித்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். சொல்ல புரிஞ்சா? ஸோ என்ன சொன்னேன், தாமோதரன் வந்து யாரை கூப்பிட்டு, சஞ்சீவியை கூப்பிட்டு என்ன சொல்கிறான், ஆந்திராவில் ஒரு ராயல் ஃபேமிலி இருக்குது, அவங்கள என்ன பண்ணு, நேரில் போய் பார்த்து என்ன பண்ணு, சிம்மு வித்துட்டு வா அப்படின்னு சொல்கிறான். தாமோதரன் வந்து சஞ்சீவிட்ட அப்படின்னா, ஸ்ரீ தாமோதரன் சஞ்சீவியா. ஓகேவா? தெர்மல் பவர் பிளான்ட்டு, ராயல் ஃபேமிலினா ராயல் சீமா, நேரில் அப்படின்னா டாக்டர் நார்லா டாடா ராவு. ஓகேவா? அதே மாதிரி இது என்னது, சிம் ஊற்றுட்டுவானா, என்டிபிசி சிம்ஹாத்ரி. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து உங்களுக்கு அதிகமாக தெர்மல் பவர் பிளான்ட் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா மத்திய பிரதேஷ். ஓகேவா? மத்திய பிரதேஷ்னா இதை மட்டும் எடுத்துங்க, மதியம் அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? மத்திய பிரதேஷ் என்ன ஞாபகம், இதை மதியம் அப்படின்னு ஞாபகம். சரி, நம்ம மோஸ்ட்லி ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணியிருப்போம், அந்த வெள்ளிக்கிழமை மதியம், ஓகேவா, வெள்ளிக்கிழமை மதியம் உட்காந்துருப்போமா, உட்காந்துட்டு எப்படா வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை முடியும், திரும்ப சனி ஞாயிறு லீவ் வரன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போமா. நம்ம படிக்கும்போதெல்லாம் சனி ஞாயிறுலாம் லீவ் இருக்கும், கரெக்டாக. ஸோ இப்போ அப்படி கிடையாது, இப்போ ஞாயிற்றுக்கிழமை கூட கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை மட்டும் தான் வச்சுங்க, மதிய நேரம். ஓகேவா? ஒருத்தன் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தப்போ உட்காந்துருக்கான், எப்படா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிளாஸ் முடியும், அதுக்கு என்னது அவன் படம் என்ன பண்ணியிருக்கான்,
அதுக்கு அதுக்கு தாட்டா காட்டிட்டு நம்ம பாட்டு போகலாம் அப்படின்ட்டு அவன் பாட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். அப்படியானா உட்காந்துருப்போம், எப்படா இந்த கிளாஸ் முடியும், அதுக்கு தாட்டா சொல்லிவிட்டு நம்ம பாட்டு போவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிப்போம், அமைதியாக அமர்ந்திருப்போமா? சரி, அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த நாள் என்ன வரும், சாட்டர்டே சண்டே வருமா? அடுத்த என்ன நாள் வரும், சாட்டர்டே சண்டே வரும். நம்ம சாட்டர்டே சண்டே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லீவ் நாளில் மற்ற நாள் தான் ஸ்கூல் இருக்கும், என்ன பண்ணுவோம், அவசர அவசரமாக எழுந்திரிச்சு நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். ஆனால் சாட்டர்டே சண்டேல என்ன பண்ணுவோம், விடிஞ்சது கூட தெரியாமல் என்ன பண்ணுவோம், நல்லா பப்பர பேன் சாஞ்சிக்கிட்டு படுத்து கண்ணா 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 அப்படின்னு என்ன பண்ணிட்டுருப்போம், தூங்கிட்டு இருப்போம். ஸோ அப்போ ஞாபகிச்சுங்க, திரும்ப சொல்கிறேன், ஏன் அப்படின்னா இங்கே சஞ்சீவின்னு வரும், இங்கே சஞ்சய்ன்னு வரும், அதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இல்லையா. இன்னும் கூட இன்னும் ஈஸியாக வச்சுக்கணும் அப்படின்னா, சஞ்சய்னு ஒருத்தவன் இருக்கான் அப்படின்னு ஞாபகிச்சுங்க, சஞ்சய்னு ஒருத்தவன் இருக்கான், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தில், மதிய நேரத்தில் அவன் பாட்டு என்ன அமைதியாக உட்காந்துருக்கான், எப்படா கிளாஸ் முடியும், தாட்டா காட்டிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் என்ன வரும், சாட்டர்டே சண்டே லீவ் வரும், அப்போ தான் நம்ம அடுத்த நாள் என்னது விடிஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணலாம், நல்லா தூங்கலாம், ரொம்ப நேரம் விடிஞ்சும் தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மதிய நேரம்னா மத்திய பிரதேஷ், தாட்டானா தாதா துணிவாலே, அமர்ந்திருக்கானா அமர் கண்டக், என்னது சாட்டர்டேனா சாட்புரா, சண்டேனா சாண்ட் சிங்காஜி, இது விந்தியாச்சல். ஓகேவா, விடிஞ்சது அப்படின்னா விந்தியாச்சல், சஞ்சய்னா சஞ்சய் காந்தி, எகெயின் சொல்கிறேன் ஆந்திராவில் சஞ்சீவி, சஞ்சீவியா மத்திய பிரதேசில் சஞ்சய் அப்படின்னு வரும். இன்கேஸ் நீங்கள் நேஷ்னல் நேஷ்னல் பார்க் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் சஞ்சய் அப்படின்னு ஒன்று நேம் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் மகாவை ஞாபகிச்சுங்க, ஸோ மகாராஷ்டிராவில் என்னது மகாவை ஞாபகிச்சுங்க, மகா வந்து என்னது கிளாஸில் உட்காந்துருக்கா, அப்போ அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, சொல்ல புரிஞ்சா, மகா வந்து என்னது கிளாஸில் உட்காந்துருக்கும் போது கிளாஸை கவனித்து கவனித்து அவளுக்கு ரொம்ப டயர்டாயிருது. சரியா, உடனே அவள் என்ன பண்ணுறா, போர் அடிக்கிற அவன் ஃப்ரெண்டு அமராவதியை கூப்பிட்டுக்கிட்டு, ஓகேவா, ஸோ சந்தில் சூப்பராக கேப்பில் கிடா விட்டுட்டு கிளாஸை கட்ட அடிச்சிட்றா, சொல்ல புரிஞ்சா, என்ன பண்ணுறா சந்து கேப்பில் சூப்பராக என்ன பண்ணுறா, கேப்பில் கிடா விட்டிட்டு கிளாஸை கட்ட அடிச்சிட்றா. ஏன் இதை ரெண்டு ஆடு நம்ம சந்திரப்பூர்னு ஒரு இடத்துல பார்த்துருப்போம், ஏன்னா இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டில் ரெண்டு மூணு பேர் ஒரே மாதிரி வரும். எகைன் ஆல்ரெடி சந்திரப்பூர்னு பார்த்தோமா, எங்கே பார்த்தோம், ஜார்க்கண்டில் காண்டாவா, யார் காண்டாவா, சந்திராங்கிறவ, அவ்வளோ பொக்கன்னு சொல்கிறான்னு சொல்லுவோமா, அது சந்திரப்பூர், இது சந்திரப்பூர் சூப்பர் அப்படின்னு வரும், அவ்வளோதான். இந்த அது என்னென்னா ஜார்க்கண்டில் வருது சந்திரப்பூர், மகாராஷ்டிராவில் வருது சந்திரப்பூர் சூப்பர்னு வரும். ஓகேவா, சரி இந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சிடுறேன். மகாங்கிறவன் என்ன பண்ணுறா, கிளாஸில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறா, அப்போ அவன் என்ன பண்ணுறா, அமராவதியை கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுறா, சந்து கேப்பில் சூப்பராக என்ன பண்ணுறா, கேப்பில் கிணா விட்டுட்டு கிளாஸை கட் அடிச்சிட்றா. ரெண்டு பேரும் கட் அடிச்சுட்டு எங்கே போகிறாங்கன்னா, பஸ்ஸு ஏறி நாசிக்கில் நடக்கிற கரடி ஷோவை பார்க்க, கரடி ஷோவை பராக் பார்க்க போகிறாங்க. பராக்னா பாரஸ் பார்லி அப்படின்னு வச்சுங்க. எகெயின் சொல்கிறேன், மகா வந்து என்ன பண்ணுறா, கிளாஸில் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறா, ஃப்ரெண்டு அமராவதியை கூப்பிட்டுக்கிட்டு சந்து கேப்பில் சூப்பராக கேப்பில் கிடா விட்டுட்டு என்ன பண்ணுறா, ரெண்டு பேரும் பஸ் ஏறி எங்கே போகிறாங்க, நாசிக்கில் நடக்கிற கரடி ஷோவை பராக் பார்க்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் போயிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், என்னது தூத்துக்குடி, தூத்துக்குடி, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, நார்த்து சென்னை. ஓகேவா, இந்த பேரை பார்த்தாலே தெரியும் அது எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு தான் அப்படின்ட்டு. ஓகேவா, சரி இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டேட் என்னது, உத்தரப்பிரதேஷ். ஓகேவா, உத்தரப்பிரதேஷ் அப்படின்னா அப்புன்னு ஞாபகம் வச்சுருங்க, உத்தரப்பிரதேஷ் என்னது அப் அப்படின்னா அப்புன்னா ஒருத்தவன் என்னது ஒரு அது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டப்படுற இடத்துலேருந்து கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போகிறான், சொல்ல புரிஞ்சா, ஸோ கீழேருந்து என்னது மேலே போகிறான், அதாவது கொஞ்சம் உயரிய இடத்துக்கு போகிறான். சரிங்களா, அப்புன்னு ஞாபகம் வச்சுக்கங்க, என்ன சொல்கிறேங்க புரியுதா, அப்புன்னா என்னது கொஞ்சம் கஷ்டப்படுற நிலமையிலேருந்து கொஞ்சம் ஹை லெவலுக்கு போகிறான், அதை அப்புக்கு அப்பில் போகிறான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் யார், ஓகேவா, ஒரு சின்ன கதை மாதிரி, அவன் தான் யார், அன்பு. அன்புங்கிறவன் என்னன்னா ஆறுதலாக ஃப்ரெண்ட்ஸை நேசிக்கிறவன். ஓகேவா, ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி தான், அப்புக்கு போகிறான்னு சொல்லிட்டு யார், அன்புங்கிறவன் அவன் ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணுவான்னா ஆறுயிர். ஓகேவா, இல்லையா, அன்புக்கு ஆறுயிர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அன்புக்கு ஆறுயிர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரினா இவன் வந்து ரொம்ப ரோசக்காரன், இவன் என்னது ரொம்ப ரோசக்காரன், அவன் வந்து என்னது படிச்சுட்டு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு நாள் அவனை என்ன பண்ணிடுறாங்க, தண்ட சோர்னு திட்டிடுறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிடுறாங்க, தண்டை சோர்னு, இன்னும் ரொம்ப ரோசக்காரன்ல, உடனே என்ன பண்ணுறான், ரொம்ப ஓவராக கோவப்பட்டு, நான் என்னது
பேங்க் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், பேங்க் ஓகேவா எக்ஸாம் நம்ம பரீட்சைன்னு சொல்லுமா, நான் பேங்க் பரீட்சையில் நான் பேங்க் பரீட்சை எழுதி அதில் பாஸ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி ஓகே அவன் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறான்னா என்னது பேங்க் எக்ஸாமில் பாஸ் பண்ணி சிங்கம் மாதிரி நேஷ்னல் பேங்கில் வேலை வாங்கிடுறான். சொல்ல புரிஞ்சா எகைன் சொல்கிறேன், அன்புக்கு என்னது ஆறுயிர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவன் ரொம்ப ரோசக்காரன், ஒரு வாட்டி அவனை தண்டை சோர்னு திட்டினதுனால அவன் என்ன பண்ணுறான் ரொம்ப ஓவராக கோவப்பட்டு நான் பேங்க் பரீட்சை பேங்க்னா பங்கி ஓகேவா பேங்க் பரீட்சை எழுதி நான் பாஸ் பண்ணி காட்டுறேன்ட்டு என்ன பண்ணுறான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறான். அவன் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறான் பாஸ் பண்ணி சிங்கம் மாதிரி என்ன பண்ணுறான் நேஷ்னல் பேங்கில் வேலை வாங்கிடுறான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம போட்ட என்னது ஆக்சுவலாக தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு என்னென்ன ஸ்டேட் இருக்கோ எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.